வெல்கம் டு அபிநந்தன் அகாடமி மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் நான் உங்கள் மேக்ஸ் டீச்சர் தமிழரசு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கிளாஸ் லெவன்த்து சாப்டர் டூ ரிலேஷன் ஃபங்க்ஷன் இந்த டாபிக் ஓரியன்டாக எம்சிக்யூ சீரீஸ் பார்த்தீங்கன்னா டூ எம்சிக்யூ சீரீஸ் டூ பார்க்க போகிறோம் என்ன இந்த எம்சிக்யூ பற்றி பார்த்திங்கன்னா டேம் ஒன்றுக்கான எக்ஸாம் கொஷின்ஸ் ப்ளஸ் த்ரூட் இந்தியாவில் நடக்கிற டிஃப்ரெண்ட் என்ட்ரன்ஸ் ஓகே இம்பார்ட்டன்ஸ் கொஷின்ஸ்லாம் கலெக்ஷன் பண்ணி ஈச் வீடியோவில் வந்து டென் டென் கொஸ்டினாக நான் கொடுக்குறேன் ஸோ ஒரு நாளைக்கு ஒரு ஹாஃப் ஹவர் ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா அழகாக டேம் ஒன்றுக்கான எக்ஸாமும் நீங்கள் குரோத் ஆகிடுவீங்க ப்ளஸ் ஒன்றைக்கு அதர் ஸ்டேட்டில் நடக்கூடிய என்ட்ரன்ஸுக்கும் உனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த வீடியோவோட கண்டென்ட் பார்த்தீங்கன்னா பிடிஎஃப் காப்பி வேணுண்டா ஸோ என்னுடைய சேனலில் டிஸ்கிரிப்ஷன் லிங்கில் பிடிஎஃப் லிங்க் கொடுத்துருப்பேன் நீங்கள் அப்படி ஃபாலோ பண்ணலாம் இல்லை என்னுடைய சேனலுக்கு இருக்கக்கூடிய ஃபேஸ்புக்கில் ஜாயின் பண்ணிக்கலாம் இல்லை வாட்ஸ்அப் குரூப் ஆர் டெலகிராம் குரூப் மூலம் நீங்கள் ஜாயின் பண்ணிட்டு ஸோ அதில் மூலம் உங்களுக்கு தேவையான டவுட் இருந்தாலும் கேட்கலாம் ஆர் என்ன பண்ணலாம் டிஃப்ரெண்ட் கொஷின்ஸ் எல்லாமே உங்களுக்கு அந்த இதில் பிடிஎஃப் இருந்தால் நீங்கள் அதில் கேட்டீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நான் சென்ட் பண்ணி விடுவேன் ஓகே இப்போ வாங்க நம்ம டாப்பிக் போகலாம் ஸோ இப்போ பார்க்கக்கூடிய ரிலேஷன் ஃபங்க்ஷன் டாப்பிக்கில் கார்டிஷியன் ப்ராடக்ட் தட் இஸ் இம்பார்ட்டன்ட் எம்சிக்யூ பார்ட் டூ நம்ம பார்க்க போகிறோம் மைடியர் ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் என்னோட சேனலில் பார்க்குறீங்கன்னா மறக்காம என்னுடைய சேனலை லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கனை ஏஸாக கிளிக் பண்ணோம் வாட்ஸ்அப் யூஸ் அப்படின்னு சொல்கிறீங்களா ஸோ என்னுடைய சேனல் வீடியோ போடுற லிங்க் பார்த்தினா என்னுடைய வாட்ஸ்அப் ஃபேஸ்புக்கில் மட்டும் தான் நான் ஷேர் பண்ண முடியும் அதர் அன்னோன் பர்சனுக்கு என்னால் ஷேர் பண்ண முடியாது பட் இப்போதான் யாராவது ஸ்டூடெண்ட்ஸ் புதுசாக என்னோடய சேனலில் பார்க்குறீங்க அப்போ என்னோட சேனலில் பார்த்தீங்கன்னா கண்டினியூஸ் வீடியோஸ் இம்பார்ட்டன்ட் கொஷின் டென்த்து லெவன்த்து டுவெல்த்து கொஷின்ஸ்லாம் உங்களுக்கு எப்படி ஐடென்டிஃபிகேஷன் பண்ணுறதுன்னா நீங்கள் இந்த மாதிரி என்னோடய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுறது மூலம் நான் ஒரு வீடியோ கண்டென்ட் அப்லோட் பண்ணால் அது உனக்கு மொபைலில் நோட்டிஃபிகேஷன் காட்டும் ஸோ அது மூலம் பார்த்தீங்கன்னா என்னுடைய சேனலோட வீடியோ நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் அப்படி பார்க்குறது மூலம் ஒன்றால் மேத்தமெட்டிக்ஸ் பார்த்தீங்கன்னா வெரி ஈஸி சப்ஜெக்ட் சொல்லிட்டு உங்கள என்னால் ஃபீல் பண்ண வைக்க முடியும் இப்போ வாங்க டாபிக் போகலாம் இப்போ இந்த டாப்பிக் நம்ம என்ன செய்ய போனோம்னா இஃப் a ஈக்குவல்டு ஓகே செட்டி a, b ஏகமா பி அப்படின்னு கொடுத்துட்டாங்க நெக்ஸ்ட் பி சீக்குவல்டு d, டி கொடுத்துருக்காங்க சி சீக்வல்டு டி கமா இ கொடுத்துருக்காங்க தென் ஏசி அண்டு ஏடி ஏஇ கமா பிசி பிடிபி ஓகே இசு ஈக்குவல் கிவன் டேட்டாஸ் கொடுத்துட்டாங்க ஓகே நாலு கண்டென்ட்டு இப்போ நல்லா பாருங்களேன் இங்கே எல்லாமே கார்டிஷியம் ப்ராடக்ட் ஆர்டர் பேர் கொடுத்துருக்காங்களா ஸோ அப்போ கார்டிஷியம் ப்ராடக்ட் ஆர்டர் பேர் வரும்போது கண்டிப்பாக நம்மளுக்கு ஏ யூனியன் பி யூனியன் சியாக ஏ யூனியன் பி இன்டர் செக்ஷன் சி கண்டிப்பாக வரதுக்கு வாய்ப்பே கிடையாது ஏன்னா நம்மளுக்கு என்னது கிராஸ் ப்ராடக்ட் தான் எனக்கு கொடுத்துருக்கு எல்லாமே ஆர்டர் பேர்னால ஆர்டர் பேர்னால நீ கண்டிப்பாக என்னது கார்டிஷியம் ப்ராடக்ட் தான் வரணும் அப்போ ஏ கிராஸ் பி யூனியன் சியாக இருக்கும் இல்லை ஏ கிராஸ் பி செக்ஷன் சி ஸோ இந்த ரெண்டு ஆப்ஷன் தான் அதுக்கான ஆன்சர் இருக்கும் ஸோ அப்போ ஹியர் எப்படி கண்டுபிடிக்கலாம் ஃபஸ்ட்டு பி யூனியன் சி கண்டுபிடிங்க ஸோ அப்போ பி யூனியன் சி இஸ் ஈக்வல் டு பி என்ன இருக்குது பி சி கமா டி அகெயின் சி பார்த்திங்கன்னா அகைன் டி வந்துருச்சு இ ஸோ அப்போ பி யூனியன் சி கண்டுபிடிச்சிட்டேன் இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணேன் ஏ க்ராஸ் பி யூனியன் சி கண்டுபிடிச்சி பார்க்கலாமா ஏ க்ராஸ் பி யூனியன் சி சட்டி ஏவோட வேல்யூ பார்த்தினா ஏ ஸோ அப்போ ஹியர் அப்ளை பண்ணால் ஏ க்ராஸ் சி ஓகே ஏகமா சி நெக்ஸ்ட்டு ஏகமா டி அகெயின் பார்த்தினா ஏகமா இ నెక్స్ట్ పతా బి బికి పో ఫండిన బీకమా సి నెక్స్ట్ సో పత బ హయర్ ఇవర్ మాట ఏసి ఏడి ఏఈ బిసీ బిడి బిఈ ఓకే కండిషన్ సరి క్వశ్చనా అప్పు విచ్ ఆప్షన్ ఆప్షన్ సి సిట్ నెక్స్ట్ క్వశ్చన్ నంబర్ ట్వెల్వ్ ఆర్ ఇస్ ఏ రిలేషన్ ఫ్రమ్ ఫ్ర సెట్ ఏ టు బి தென் வீச் ஆஃப் த ஃபாலோயிங் ஃபோர் கண்டிஷனில் எது கரெக்டாக இருக்கும்னு டெஃபினேஷன் கேட்குறாங்க ஆர் இஸ் எ ரிலேஷன் ஃப்ரம் ஏ டு பின்னா இஸ் எ டெஃபினேஷன் ரிலேஷனோட டெஃபினேஷன் என்ன சார் அப்படின்னா ஆர் இஸ் எ ஓகே ஆர் இஸ் எ ரிலேஷன் ஃப்ரம் ஓகே இந்த ரிலேஷன் ஆர் ஓகே ரிலேஷன் டெஃபினேஷன் படம் ஆர் இஸ் ஏ ரிலேஷன் ஓகே ஆர் இஸ் ஏ ரிலேஷன் ஃப்ரம் வாட்ஸ் அ மீனிங் ஏ டு பி ஆர் இஸ் ஏ ரிலேஷன் ஃப்ரம் ஏ டு பியாக இருக்கணும்னா

ஓகே எக்ஸ் இஸ் கிரேட்டர் தேன் ஒய் திஸ் ஏ டேட்டா ஓகே எக்ஸ் இஸ் கிரேட்டர் தென் ஒய் கண்ட் பார்த்தீங்களா அப்போ ஹியர் எக்ஸ் இஸ் கிரேட்டர் தென் ஒய்ன் ஃபார்ம் பண்ணும்போது இது அக்கார்டிங் கண்டிஷன்ஸ் ஆர் இஸ் ஏ ரிலேஷன் ஃப்ரம் ஏ டு பின்னால் எக்ஸ் இஸ் கிரேட்டர் தென் ஒய் திஸ் ஏ ரிலேஷன் கான கண்டிஷன் அப்போ வாட்ஸ்அப் மீனிங் இது செட்டு ஏ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா செட் ஏ ஒய் எலமெண்ட் ஃபுல்லாக செட் பி அப்போ ஹியர் இங்கே இருக்க ஒவ்வொரு எலமெண்ட்டையும் நான் கம்பேர் பண்ணி பார்க்குறேன் பட் எக்ஸ் இஸ் கிரேட்டர் தென் ஒய் அப்படின்னு என்ன மீனிங் எக்ஸ் வந்து கிரெட்டன் ஆர் ஈக்குவல் டு ஒய்யாக இருக்கணும் அதான் கண்டிஷன்ஸ் எக்ஸ் இஸ் கிரேட்டர் தென் ஒய் கிரெட்டன் ஆர் ஈக்குவல்டு கூட ஒய் கிடையாது ஸோ அப்போ அக்கார்டிங் கிவன் கண்டிஷன் இதை எப்படி கூட எழுதலாம் ரஃபால் எக்ஸ்கம் ஒய் சச் தட் எக்ஸ் கிரேட்டர் தென் ஒய் இதே டேட்டா எக்ஸ் கிரேட்டர் தென் ஒய் அப்படின்னு மீனிங் எக்ஸோட ஒய் பிக்கஸ்ட் வேல்யூ ஆகணும் அப்போ ஹியர் ஆர்ஸ் ஈக்வல்டு ஹியர் ஈக்வல் பண்ணால் வாட் த வேல்யூ எக்ஸோட வேல்யூ ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஒன் எடுத்தேன்னு வச்சுக்கங்க ஒன் எடுத்தால் ஹியர் ஆல்சோ ஒன் அப்போ ஒன் கமா ஒன் இப்படி எடுத்தால் ஒன் இஸ் கிரேட்டர் தென் ஒன் இட்ஸ் பாசிபிள் இட்ஸ் நாட் பாசிபிள் ஸோ அப்போ ஒன்னை சூஸ் பண்ண முடியாது நெக்ஸ்ட்டு எலமெண்ட் டூ எடுக்கிறேன் அப்போ டூ எடுத்தா வாட் அ பேர்ஸ் எல்லாம் இருக்கலாம் டூ கமா ஒன் பேர் செக் பண்ணி பருவப்போம் டூ கமா ஒன் எடுத்தோன்னா அப்போ டூ கிரேட்டர் தென் ஒன் கரெக்டாக ஆன்சர்ஸா தட் இஸ்இ எக்ஸ் கிரேட்டர் தென் ஒய் அதான்னு மீனிங்கு ஸோ அப்போ டூ கிரேட்டர் தேன் ஒன் நெக்ஸ்ட் டூக்கு மேலே எடுத்தால் டூ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டூ கம்மா ஃபோர் கிடைக்கும் டூ கம்மா ஃபோர் கண்டிஷன் வருமா டெஃபினெட்டாக வராது இந்த கண்டிஷன்ஸ் வராது ஸோ அப்போ டூ கம்மா ஃபோர் வராது சிக்ஸு வராது நைனும் வராது அதாவது எக்ஸோட வேல்யூ பிக்கஸ்ட்டாகவும் ஒய்யோட வேல்யூ ஸ்மாலஸ்ட்டாக இருக்கணும் ஸோ அந்த மாதிரி ஆர்டர் பண்ண வேணும் ஸோ நெக்ஸ்ட் அப்போ டூ முடிஞ்சுதா அடுத்து த்ரீ பார்த்தீங்கன்னா த்ரீ பார்த்தீங்கன்னா த்ரீக்கு கூட கம்மியாக இங்கே என்னென்ன வேல்யூஸ் இருக்குது ஒன்லி ஒன் வேல்யூ தட் இஸ் மீனிங்காக த்ரீ கம்மா ஒன் மற்ற ரிமைனிங்கெல்லாம் த்ரீயோட அதிகமாக இருக்குது ஸோ வேல்யூ முடிஞ்சிங்களா ஸோ திட் இஸ் ஏ அக்கார்டிங் கொடுத்துருக்க கண்டிஷனுக்கு நான் ரிலேஷன் ஃப்ரைம் பண்ணிட்டேன் ஸோ இதுக்கப்புறம் டொமைன் கெடுத்தாலும் சரி ரேஞ்ச் கெடுத்தாலும் சரி அதுக்கு யூஸ் பண்ணிக்க கிவன் ப்ராப்ளம் ரேஞ்ச் கேட்டிருக்காங்க அப்போ ரேஞ்சுனால் நம்மளுக்கு என்ன வருங்க ஒன்லி ஒன் அப்போ ரேஞ்ச் இஸ் டு ஓகே ரேஞ்ச் டு தட் இஸ் செகண்ட் ஆர்டர் பேர்ஸ் ஓகே ஆர்டர் பேரோட செகண்ட் எலமெண்ட் தட் இஸ் ஒன் ஓகே ஸோ ஆப்ஷன் சி எஸ் கிளியர் சேம் கொஷின் டொமைன் கேட்கலாம் அதுக்கு தகுந்தப்ப நீ செம்ம பார்த்துக்குங்க சரிங்களா நெக்ஸ்ட்டு கொஷின் நம்பர் ஃபோர்டின் பார்த்தீங்கன்னா

அதான் கண்டிஷன் எ ரிலேட்டிவ்லி பிரைம் டு ஒய் இஸ் எக்ஸ் இஸ் எ ரிலேட்டிவ்லி பிரைம் டு ஒய் அப்போ ரிலேட்டிவ்லி பிரைம் டு ஒய் ரிலேட்டிவ்லி பிரைம்னா என்ன அதான் மெயின் கண்டிஷன்ஸ் ஓகே ரிலேட்டிவ்லி பிரைம்னா இந்த ரெண்டு நம்பருக்கான ஹச்சிஎஃப் ஓகே ஹச் சிஎஃப் ஆஃப் எக்ஸ்கம்மா ஒய்யோட வேல்யூ பார்த்தோன்னா ஒன்னாக இருக்கணும் ஹச்எஃப் வந்து ஒன்னாக இருந்துச்சுன்னா தட் இஸ் மீனிங் ரிலேட்டிவ்லி பிரைம் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் டூ கம்மா த்ரீ எடுத்தேன்னு வச்சுக்க டூ கமா த்ரீக்கு காமன் ஃபேக்டர் என்ன எடுக்க முடியும் கண்டிப்பாக எக்ஸாக்டாக ஒன்லி ஒன்று ஒன்றை தவிர வேறு எதாவது எடுக்க முடியுமா எடுக்க முடியாது தட் இஸ் மீனிங் இப்போ கட்சி எஃப் ஆஃப் டூ கம்மா த்ரீ ஈக்குவல் டு ஒன் இப்போ இதே நம்பர் எடுத்துங்கப்பா கட்சி எஃப் ஆஃப் டூ கம்மா ஃபோர் அப்படின்னு நம்பர் எடுத்துனாக்க ஸோ இதுக்கு ரெண்டு கட்சி எஃப் வந்து வந்தோன்னா டூ கிடைக்கும் நெக்ஸ்ட் என்ன கிடைக்கும் ஒன்று கிடைக்கும் ஸோ அப்போ ரிலேட்டிவ் ப்ரைமுண்டா அந்த ரெண்டு நம்பருக்கும் காமன் ஃபேக்டர் என்னவாக்குனா எக்ஸாக்டாக ஒன்று ஒன்றை தவிர வேறு எதுவுமே இருக்கக்கூடாது அதான் கண்டிஷன்ஸ் ஓகே யூ அண்டர்ஸ்டுட் ஸோ அப்போ நாங்கள் நான் சூஸ் பண்ணக்கூடிய பேர் ஆனது ஓகே ரெண்டுக்குமே கையஸ்ட் காமன் ஃபேக்டர் என்னவாக இருக்கா கட்சிஎஃப் வேல்யூ பார்த்தீங்கன்னா ஒன்றாக இருக்கணும் அதான் அந்த கண்டிஷன் ஃபார் ரிலேட்டிவ்லி பிரைம் ஸோ இதே கொஸ்டின் ரிலேட்டிவ்லி பிரைம்னு கேட்கலாம் ஆர் கச்சிஎஃப் ஆஃப் எக்ஸ்கம்மா ஒய் சீக்வல் டு ஒன்னு கூட கேட்கலாம் எஸ் கிளியர் அப்போ அந்த கண்டிஷன்ஸ் வாட் அர்த் பேர்ஸ் எல்லாம் சர்டிஃபிகேஷன் பண்ணி பாருங்கன்னு பாருங்கள் ஃபர்ஸ்ட்டு டூ த்ரீ கண்டிப்பாக பேர் சர்டிஃபிகேஷன் வேணுமா டூ கம்மா த்ரீ டூ கம்மா த்ரீ பார்த்தீங்கன்னா ரிலேட்டிவ் பேர் பார்த்தீங்கன்னா ஒன்று இருக்கும் கட்சிஎஃப் ஒன்று இருக்குமா நெக்ஸ்ட்டு டூ கம சிக்ஸ்ஸு டூ கமா சிக்ஸு பார்த்திங்கன்னா இதுக்கு பார்த்தீங்கன்னா வாட் ஆர் த காமன் ஃபேக்டர் இருக்கும் ஒன்று இருக்கும் டூ இருக்கும் ஸோ கண்டிப்பாக இஸ் நாட் இன் ரிலேட்டிவ் ப்ரைம் நெக்ஸ்ட்டு டூ கமர் செவன் கரெக்டு அப்போ டூ செவன் இதுக்கு ரெண்டுக்கு காமன் ஃபேக்டர் ஒன்று தான் டூ டென்னு இது வராது நெக்ஸ்ட்டு த்ரீ கம்மா த்ரீ த்ரீ கம்மா த்ரீ எடுத்ததுன்னு த்ரீ த்ரீ எடுத்தால் ஒன்று ஒரு காமன் ஃபேக்டர் எடுக்கலாம் த்ரீயும் ஒரு காமன் ஃபேக்டர் எடுக்கலாம் அதனால் த்ரீ த்ரீ எடுக்க முடியாது நெக்ஸ்ட்டு த்ரீ கமா சிக்ஸு வராது நெக்ஸ்ட்டு த்ரீ கமா செவன் அகேண்ட் வேலையை த்ரீ கமா செவன் அடுத்து ஃபோர்க்கு கமா செவன் முடிச்சுன்னா த்ரீ வச்சுட்டு வேறு எதாவது டென்னு நெக்ஸ்ட்டு பேர் பார்த்தீங்கன்னா கமா டென் நெக்ஸ்ட்டு ஃபோரில் ஸ்டார்ட் பண்ணால் ஃபோர் கமா த்ரீ ஓகே நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா கமா செவன் முடிஞ்சுங்களா ஃபோர் கமா செவன் ஃபோர் கமா டென் வராது ஃபைவ் சூஸ் பண்ணி பாருங்கள் அடுத்த வேலையை பார்த்தீங்கன்னா ஃபைவ் கமா த்ரீ ஓகே நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபைவ் கமா செவன் ஃபைவ் கமா டென் அது வராது ஓகே திஸ் ஆர் டோட்டல் பேர்ஸ் நான் கண்டுபிடிச்சிட்டேன் இப்போ இதுலேருந்து என்ன கொஷின் கேட்டிருக்காங்க டொமைன் கேட்டிருக்காங்க டொமைன் ஆஃப் ஆர் டொமைன் ஆஃப் ஆர்னா என்ன ஒரு ரிலேஷனில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு ஆர்டர் எலமெண்ட்டோட ஃபஸ்ட்டு எலமெண்ட் எல்லாம் செலக்ட் பண்ணால் அதுக்கு பேர் என்னது நம்மளுக்கு டொமைன் அப்போ ஹியர் டொமைன் ஓகே டொமைன் ஆஃப் ஆர்ஸ் ஈக்குவல் டு வாட் ஆர் த ஃபஸ்ட் எலமெண்ட் டூ ஓகே நெக்ஸ்ட்டு த்ரீ ஃபோர் ஃபைவ் அப்போ டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் தட் இஸ் ஆப்ஷன் டி யூ ஷூட்மா நெக்ஸ்ட்டு கொஸ்டின் நம்பர் ஃபிஃப்டீன் பார்த்தீங்கன்னா ஏ ரிலேஷன் பை ஃப்ரம் சி டு ஆர் இஸ் டிஃபைன்ட் பை எக்ஸ் பை ஒய் இஸ் ஈக்குவல் டு மாடலர்ஸ் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் ஒய் என்ன சார் வித்தியாசமாக பை அப்படின்னா கொடுத்துருக்காங்கடா இதுக்கு முன்னாடி நம்ம என்ன படிப்போம் ரிலேஷன் ஆர் ஓகே ஃப்ரம் நீ என்ன படிச்சுப்பேன் ஃப்ரம் ஏ டூ பின்னு படிப்பேன் ஓகே இதுக்கு முன்னாடி நார்மலாக படித்திருக்கும் இவங்க என்ன கொடுத்துருக்காங்கடா இந்த ரிலேஷன் ஆறு பொதுவாக என்ன சிம்பிள் கொடுத்துருன்னா பையனை நோட்டேஷன் கொடுத்துட்டாங்க ஓகே பையனை நோட்டேஷன் நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க பைய இஸ் ஏ ரிலேஷன் ஃப்ரம் என்னென்ன வேல்யூ வைக்குன்னா ஏ பொதுவாக சி சி இஸ் ஏ காம்ப்ளெக்ஸ் நம்பர் நெக்ஸ்ட்டு டூ பி வந்து என்ன பார்த்தீங்கன்னா ஆர் ரியல் நம்பர் இந்த ஆறு பார்த்தீங்கன்னா ரிலேஷன் கிடையாது ரெண்டு இங்கே ரிலேஷன் ஆறு இங்கே ரியல் நம்பர் ஆரும் கன்ஃபியூஸ் தான் இந்த ரிலேஷன் பேசிக்காக ரிலேஷன் ஆர் ஃப்ரம் இந்த ரிலேஷன் ஆர் ஃப்ரம் ஏ டு பின்னு இப்போ பார்த்தா இந்த ரிலேஷன் ஃபைவ் ஃப்ரம் சி டு ஆர் அப்படின்னு கொஷன் கொடுத்துருக்காங்க டொமைன் சி இஸ்ஸு ஓகே செட்டு ஏ பூவா காம்ப்ளெக்ஸ் நம்பரும் செட்டு பி பூவா ரியல் நம்பரும் கொடுத்துருக்காங்க ஓகே ஸோ இப்போ இதில் இருந்து அக்கார்டிங் கண்டிஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா பை சீக்வல் டு வாட் ஆர் த கண்டிஷன்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸ்கம்மா ஒய் ஒரு பேர் எடுத்தினாக்க சர்ச் தட் என்ன கண்டிஷன் கொடுத்துருக்காங்கன்னா மாடுலர்ஸ் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஒய்க்கு ஈக்குவலாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு கண்டிஷன் கொடுத்துட்டாங்க ஸோ டொமைன் எக்ஸோட வேல்யூ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா டொமைன் அப்போ என்னது காம்ப்ளெக்ஸ் நம்பர் எக்ஸோட வேல்யூ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக டொமைன் காம்ப்ளெக்ஸ் நம்பர் ஓகே நெக்ஸ்ட் என்னது ஆர் இஸ் எ ரிய ரியல் நம்பர் அப்போ கொஞ்சம் நல்லா திங்க் பண்ணி பாருங்கள் இது ஆக்சுவலாக இப்போ ஃபஸ்ட் டைம் இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் பார்க்குறீங்கன்னா ஓகே காம்ப்ளெக்ஸ் நம்பர் சாப்டர் படிக்கும்போது பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் இப்போ நெக்ஸ்ட் சாப்டர் பார்த்தீங்கன்னா காம்ப்ளெக்ஸ் நம்பர் நீங்கள் படிச்சு முடிச்சதுக்கப்புறம் பாருங்க அந்த கொஷின் ரொம்ப ஈஸியாக இருக்கும் இப்போதைக்கு காமன் பேசிக் ஃபார்முலா மட்டும் யா வச்சுங்க ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பருக்கு மாடுலஸ் வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஓகே எக்ஸ் ப்ளஸ் ஐஒய் தட் இஸ் ஏ ப்ளஸ் ஐஒயின்னு கூட வச்சுங்க ஏ ப்ளஸ் ஐபி மாடுலஸ் ஆஃப் ஏ ப்ளஸ் ஐபி அப்படி இருந்துச்சுன்னா இதோட ஃபார்முலா கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா பார்த்தீங்கன்னா ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ஸோ இது பார்த்தீங்கன்னா காம்ப்ளெக்ஸ் நம்பர் சாப்பிட்டரில் ஹியர் அப்படியே ரொம்ப ப்ரீஃபிங்காக படிக்க போகிறீங்க இப்போதைக்கு இந்த ஃபார்முலா மாடல்லர்ஸுக்கான ஃபார்முலா அதே மாடல்லர்ஸ் ஆஃப் ஏ மைனஸ் ஐபின்னா கூட யூசிங் த ஃபார்முலா ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் ஓகே ப்ளஸ் மைனஸ் பி தி ஹோல் ஸ்கொயர் அப்போ போத் ஆர் சேம் ஒன்லி ப்ளஸ் பாசிட்டிவ் ஹியர் ஹியர் போத் ஆர் பாசிட்டிவ் இஸ் கிளியர் அண்டர்ஸ்டுட் ஸோ இது மாடலர்ஸுக்கான டெஃபினேஷன்ஸ் ஸோ அப்போ ஹியர் கொஷின் பார்த்தீங்கன்னா என்ன ரிலேஷன் கொடுத்தாங்கன்னா டூ ப்ளஸ் த்ரீ ஐ சீக்குவல் டு தேர்ட்டீனுக்கு ஈக்குவலாக இருக்குமா ரிலேஷன் பேர் வருமான்னு சொல்கிறாங்க அதாவது இந்த இங்கே இருக்க எக்ஸோட வேல்யூ என்ன பேர் சூஸ் பண்ணுறாங்க டூ ப்ளஸ் த்ரீ ஐன்னு சூஸ் பண்ணிட்டாங்க நெக்ஸ்ட்டு இதுக்கான வேல்யூ பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் வேல்யூ த்ரீனு சூஸ் பண்ணிக்காங்க இப்படி ஒரு பேர் சூஸ் பண்ணியிருக்காங்க இந்த பேர் வந்து மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் சீக்குவல் டு ஒய் கண்டிஷனை சாட்டிஃபேஷன் பண்ணுமான்னு செக் பண்ண சொல்கிறாங்க ஸோ ஃபஸ்ட் அப்போ இதுக்கு இதாக எக்ஸோட வேல்யூ ஸோ மாடுலஸ் எடுங்க அப்போ ஹியர் மாடுலஸ் ஆஃப் டூ ப்ளஸ் த்ரீ ஐ எடுத்துக்கலாமா ஸோ அக்கார்டிங் இந்த டெஃபினேஷன் படி பார்த்தீங்கன்னா அப்போ ஹியர் வாட்ஸ் மீனிங் ஃபோர் ப்ளஸ் நைனு அப்போ வாட் வேல்யூ ரூட் தேர்ட்டின் ஸோ அப்போ ரூட் தேர்ட்டீன்ஸ் ஈக்குவல் டு ஒய்யோட வேல்யூ என்ன இருக்குது இது எக்ஸோட வேல்யூ டூ ப்ளஸ் த்ரீ ஐஏ ஸோ அப்போ ஹியர் நம்மளுக்கு என்ன அக்கார்டிங் கண்டிஷன் ஈக்குவலாக வரணும்னு சொல்லியிருக்காங்க மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஒய்யே ஸோ மாடுலஸ் ஆஃப் எக்ஸோட வேல்யூ ரூட் தேர்ட்டின் ஒய்யோட வேல்யூ பார்த்திங்கன்னா தேர்ட்டின் ஓகே இதெல்லாம் ஒய்யோட வேல்யூ தேர்ட்டின் இது போத் ஆர் ஈக்குவலாக இஸ் நாட் ஈக்குவல் தஃப் ஆர்ஸ்ட் ஆப்ஷனை ரிமூவ் பண்ணியிருங்க

ஸோ அப்போ ஹியர் மாடல்லஸ் ஆஃப் த்ரீ எக்ஸோட வேல்யூ த்ரீ ஒய்யோட வேல்யூ பார்த்தீங்கன்னா மைனஸ் த்ரீ மாடல்லஸ் ஆஃப் ஓட வேல்யூ பார்த்தீங்கன்னா த்ரீ பட் ஹியர் மைனஸ் த்ரீ போத் are நாட் equal. So, அப்போ here, செகண்ட் option வராது Third ஆப்ஷன் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இது first டைம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது ஒரு மாதிரி டிஃப் டஃப்பாக தெரியும் நீ காம்ப்ளக்ஸ் நம்பர் சாப்டர் பார்த்துக்கப்புறம் பார்த்தீங்க அது ரொம்ப ஈஸியாக இருக்கும் நெக்ஸ்ட் தேர்டு பார்த்தீங்கன்னா ஒன் ப்ளஸ் ஐ ஓகே ஃபை இஸ் ஈக்குவல் அப்போ ஹியர் இது வேல்யூ பார்த்தீங்கன்னா எக்ஸு இதோடய வேல்யூ பார்த்திங்கன்னா ஒய் அப்போ ஹே நம்மளுக்கு என்ன கண்டிஷன் ப்ரூவ் பண்ணணும் மாடலர்ஸ் ஆஃப் எக்ஸு சீக்வல் டு ஒய்ன்னு சொல்லணும் ஸோ அப்போ மாட்லர்ஸ் ஆஃப் எக்ஸ்னால் மாட்லர்ஸ் ஆஃப் ஒன் ப்ளஸ் ஐ சீக்வல் டு ஒய்யோட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க டூ அப்போ ஹியர் இதை ரூட் எடுக்கலாம் மாடல்லர்ஸோட வேல்யூ பார்த்தீங்கன்னா இதனால் ஃபார்மிலா தெரியும் மாடலர்ஸ் ஆஃப் ஏ ப்ளஸ் ஐ பி சீக்வல் ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் அப்போ ஹியர் ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஒன் ஸ்கொயர் ஐ பக்கத்தில் வேல்யூ என்ன இருக்குது ஒன் இருக்க இருக்கும் அப்போ ஹியர் ஒன் ஸ்கொயர் சீக்கல் டு டூ அப்போ வாட் வாட்டே கன்க்ளூஷன் ரூட் டூ சீக்வல் டு டூ ஸோ இதுவும் நாட் ஈக்குவல் நெக்ஸ்ட்டு டி டி ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா வாட்ஸ் எ மீனிங் ஐ பைஸ் ஈக்குவல் டு ஒன்று தட்ஸ் அ வேல்யூ சீக்குவல் டு எக்ஸு இதோட வேல்யூ பார்த்தோன்னா ஒய்யே அப்போ ஹியர் நம்மளுக்கு அக்கார்டிங் கண்டிஷன் என்ன கேட்குது மாடுலஸ் ஆஃப் எக்ஸஸ் ஈக்குவல் டு ஒய்யு ஸோ மாடுலஸ் ஆஃப் ஐ இஸ் ஈக்குவல் டு ஒய்யோட வேல்யூ ஒன்று ஸோ மாடூலஸ் ஆஃப் ஐயோட வேல்யூ ரூட் ஒன்ஸ் ஈக்வல் டு ஒன் ஓகே தட் இஸ் ஏ மீனிங் ஒன் ஸ்கொயர் இல்லையா ஏன்னா இங்கே ரியல் பார்ட் வேல்யூ ஜீரோ ஏன்னா ஏவோட வேல்யூ ஜீரோ பியோட வேல்யூ வந்து ஒன் தட் இஸ் அப்போ ஐ சரியா அப்போ ஹியர் ஐ பக்கத்தில் வேல்யூ பார்த்தீங்கன்னா ஒன் தட் இஸ் ஒன் ஸ்கொயர் ஸோ அப்போ ஹியர் இருக்குன்னா ரூட் ஒன்னோட வேல்யூ பார்த்தீங்கன்னா ஒன் ஸோ இப்போ ஒன்ஸ் ஈக்குவல் டு ஒன் ஸோ நம்மளுக்கு எந்த ஆப்ஷன் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ணுது ஆப்ஷன் டி வந்து கண்டிஷனு சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ணுது ஓகே அண்டர்ஸ்டூன்ட் சில்ட்ரன் நெக்ஸ்ட்டு கொஸ்டின் நம்பர் சிக்ஸ்டீன் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா கொஸ்டின் நம்பர் சிக்ஸ்டீன் பார்த்தீங்கன்னா ஆர் இஸ் ஏ ரிலேஷன் ஃப்ரம் நேச்சல் நம்பர் எண் இஸ் டிஃபைன்ட் பை எக்ஸ் ப்ளஸ் டூ ஒய் இஸ் ஈக்குவல் டு எயிட் தென் த டொமைன் ஆஃப் ஆர் வேல்யூ கண்டுபிடிக்கணும் அப்போ வாட்ஸ் அ கண்டிஷன்ஸ் இந்த ரிலேஷன்ஸ் ஈக்குவல் டு சட் ஆஃப் ஆல் எக்ஸ் கம் ஒய் சச் தட் எக்ஸ் ப்ளஸ் டூ ஒய் சீக்வல் டு எயிட்டு இதான் கொடுத்துருக்க ரிலேஷனோட கண்டிஷன்ஸ் ஸோ அப்போ ஹியர் இது இருந்து நம்மளுக்கு என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ் ப்ளஸ் டூ ஒய் இஸ் ஈக்குவல் டு எயிட்டனால இப்போ எக்ஸோட வேல்யூ என்ன சொல்லிட்டாங்க நேச்சுரல் நம்பர் எக்ஸ் இசையாக நேச்சுரல் நம்பர் கொடுத்துட்டாங்க அப்போ நம்ம கண்டுபிடிக்கலாமா அப்போ ஹியர் ஈக்வட் பண்ணால் டூ ஒய்ஸ் ஈக்குவல் டு எயிட் மைனஸ் எக்ஸு அப்போ ஹியர் ஒய் ஈக்குவல் டு எயிட் மைனஸ் எக்ஸ் டிவைட் பை டூ இப்போ ஒய்யோட ரிலேஷன்ஷிப் கண்டுபிடிச்சிட்டேன் இப்போ எக்ஸோட வேல்யூ எல்லாமே என்ன சொல்லியிருக்காங்க நேச்சுரல் நம்பரா ஃபங்க்ஷன் இஸ் டிஃபைன்ட் பை நேச்சுரல் நம்பர் நேச்சுல் நம்பர் எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகும் ஒன் டூ த்ரீ ஃபோர் அப்படியே போய்ட்டுருக்குமா அப்போ ஃபஸ்ட்டு வேல்யூ பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸஸ் ஈக்குவல்டு ஒன்று நான் எடுத்தினாக்கோ ஓகே எக்ஸ் இக்குயிட் ஒன் எடுத்துனா அப்போ வாட்ஸ் மீனிங் ஒய் ஒய்ஸ் இக்வல்ட்டு எயிட் மைனஸ் ஒன் டிவிட் பை டூ தட இஸ் இயக்குவல் செவன் டிவைட் பை டூ செவன் டிவைட் பை டூ டஸ் நாட் பிலாங்ஸ் டு நேச்சர் நம்பர் எஸ் கிளியர் ஃப்ராக்ஷன் வருமா வராது அப்போ நெக்ஸ்ட் என்ன வேலையை சூஸ் பண்ணலாம் எக்ஸ் எக்ஸீக்வல் டூ எடுங்க அப்போ ஹியர் ஒய் ஒய்ஸ் இக்குவல்டி எயிட் மைனஸ் டூ டிவைடட் பை டூ சிக்ஸு சிக்ஸு டிவைட் பை பண்ணால் த்ரீ அப்போ வாட் த பேர் டூ டூக்கம்மா த்ரீ அப்படின்னு ஒரு பேர் வரும் நெக்ஸ்ட்டு த்ரீ வருமா ஃபைவ் பை டூ கிடைக்கும் ஸோ கண்டிப்பாக த்ரீ வராது நெக்ஸ்ட் வேல்யூ x 4 டு ஃபோர் எடுங்க எக்ஸஸ் இக்குவல்டு ஃபோர் எடுத்தினா அப்போ ஹேர் எயிட் மைனஸ் ஃபோர் டிவிடட் பை டூ எயிட் மைனஸ் ஃபோர் பார்த்தீங்கன்னா ஃபோர் டிவைட் பை டூஸ் ஈக்குவல் டு வாட்ஸ்அப் மினிங் டூ அப்போ வாட்ஸ்அப்பாக ஃபோர்க்கமாக டூ கிடைக்கும் நெக்ஸ்ட்டு 5, வருமா ஃபைவ் எக்ஸு போ 5 போட்டால் 3 பை டூ அதுவும் வராது நெக்ஸ்ட் வேல்யூ x is equal to சிக்ஸ் எடுங்க அப்போ is equal சிக்ஸ் 5 5, 6 அப்போ வாட்ட வேல்யூ தட் இஸ் அப்போ 2 divided பை டூ தட் இஸ் equal to ஒன் நெக்ஸ்ட்டு பேர் அகேன் பார்த்தீங்கன்னா எக்ஸஸ் ஈக்குவல் டு செவன் எடுங்க ஓகே செவன் எடுத்தால் ஒன் பை டூ அதுவும் வராது நெக்ஸ்ட்டு எக்ஸ்எஸ் ஈக்குவல் டு எயிட் எடுங்க எயிட் எடுத்தினா இப்போ ஒய்ஸ் ஈக்குவல் டு ஜீரோ டிவைடட் பை டூ எயிட் மைனஸ் எயிட் தட் இஸ் மீனிங் ஜீரோ ஜீரோ டஸ் நாட் பிலாங்ஸ் டு நேச்சல் நம்பர் அப்போ வாட் ஆர் த பேர்ஸ் அப்படின்னு இருந்தால் இந்த ரிலேஷன்ஸ் ஈக்குவல் டு வாட் ஆர் த தேர்ஸ் ஃபஸ்ட்டு டூ கமா த்ரீ ஒரு பேர் இருக்குமா டூ கமா த்ரீ நெக்ஸ்ட்டு பேர் பார்த்தீங்கன்னா ஃபோர் கமா டூ ஓகே ஃபோர் டூ பேர் பேர் பார்த்தீங்கன்னா சிக்ஸ் ஒன் திஸ் ஏ கம்ப்ளீட் அண்டர்ஸ்டுட் ஸோ இப்போ என்ன கொஷின் கேட்டிருக்காங்க டொமைன் வாட்ஸ் டூ ஃபோர் ஆப்ஷன் டூ ஃபோர் சிக்ஸ் இஸ் ஆப்ஷன் சி யூ அண்டர்ஸ்டுட் சில்ட்ரன் நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் ஏ ரிலேஷன் ரிலேஷன் ஆர் இஸ் ஃப்ரம் லெவன் டுவெல் தேர்ட்டீன் அண்டு 8, டென்னு 12 கொடுத்துட்டாங்க அக்கார்டிங் கண்டிஷன் y ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் த்ரீ நீ என்ன வேல்யூ கண்டுபிடிக்க சொல்லிக்க r ஆர் இன்வெர்ஸ் வேல்யூ கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க அப்போ வாட் அர் த கிவன் கண்டிஷன்ஸ் ஆர்ஸ் ஈக்குவல் செட் ஆஃப் ஆல் x, y ஒய் சர்ச் தட் ஓகே அப்போ ஒய்ஸ் to what's வாட்ஸ் அனி x மைனஸ் த்ரீ இதான் கொடுத்துருக்க கண்டிஷன்ஸ் இப்போ இதுலேருந்து நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் ஆர் இன்வர்ஸ் கண்டுபிடிக்கணும் ஸோ அப்போ கொடுத்துருக்க கண்டிஷன் பாருங்கள் ஒய்ஸ் ஓகே அப்போ ஹியர் எக்ஸோட வேல்யூ ஃபஸ்ட்டு லெவன் எடுங்க எக்ஸீக்ட்டு லெவன் எடுத்தியா அப்போ ஒய்ஸ் ஈக்வல்ட்டு லெவன் மைனஸ் த்ரீ சீக்வல்ட்டு ஹியர் பார்த்தீங்கன்னா எயிட் அப்போ வாட்ஸ்அப் ஃபார் லெவன் கம்மா எயிட் எஸ்கிலே நெக்ஸ்ட்டு எக்ஸஸ் ஈக்குவல் டுவெல் எடுங்க எக்ஸ் ஈக்குவல் டுவெல் எடுத்தால் அப்போ ஒய்ஸ் ஈக்வல்ட்டு ஹியர் பார்த்தீங்கன்னா எக்ஸ் என்னது டுவெல் மைனஸ் அகெயின் த்ரீ ஃபார்ம் பண்ணிங்கன்னா நைன் எஸ்க்ளே அப்போ ஹியர் டுவெல் கம்மா நைன் ஓகே டுவெல் எக்ஸ்அலி டுவெல் again, நைன் நெக்ஸ்ட்டு அகெயின் அடுத்த வேலி பார்த்தீங்கன்னா X ஈக்குவல் டு தேர்ட்டின் எக்ஸ் ஈக்குவல் டு தேர்ட்டின்னு எடுத்து கேட்கும் வாட்ஸ்அப் மீனிங் ஒய்ஸ் ஈக்குவல் டு ஓகே தேர்ட்டின் மைனஸ் த்ரீஸ் ஈக்குவல் டு டென் அப்போ வாட்ஸ் pair பேர் கம் தேர்ட்டின் கம்மா டென் இப்போ இந்த மூணு பேர் கிடச்சிருக்கு பட் இந்த மூணு பேரில் 11,8 எயிட்டு ஸோ கண்டிப்பா இந்த பேர் வந்து இட்ஸ் belongs to ஏ க்ராஸ் பீல கிடைக்கும் ஏன்னா லெவனு இங்கே எயிட் இருக்குது டுவெல் கம்மா நைனு டுவெல் கம்மா நைன் பார்த்தீங்கன்னா இங்கே இந்த பேர் கிடைக்குமா கண்டிப்பாக திஸ் பேர் டஸ் நாட் பிலாங்ஸ் டு ஏ கிராஸ் பி ஏன்னா டு இங்கே டுவெல் இருக்குது பட் நைன் இந்த செட்டில் கிடையாது ஸோ அப்போ கண்டிப்பாக அந்த பேர் வராது தேர்ட்டின் டென்னு இது இஸ் பிலாங்ஸ் டு ஏ கிராஸ் பியில் இருக்கும் ஓகே தேர்ட்டின் டென் ஸோ அப்போ வாட் இஸ் ரிலேஷன் ஆர் சீக்வல் டு வாட் ஆர் த பேர்ஸ் ஃபஸ்ட்டு லெவன் கம்மா எயிட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தேர்ட்டின் கம்மா டென் ஓகே இது டேட்டா இப்போ இதுலேருந்து நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் ஆர் இன்வர்ஸ் கண்டுபிடிக்கணும் आवेस्टमेंट एम लैक्स्ट पा टेनकमा थटीन सो दिस्ेट एट लुमा थर्टीन देट इस ओके मुझे नेक्स्ट नंबर नय्टीन आर इज रिलेशन फ्रॉम फ्रम सेट, ओके रिलेशन फ्रम से हेवि एम एलम

ஓகே நம்ம அடிக்கிற ஒரு இம்பார்ட்டன்ட் செட்டில் படிச்சிருப்போம் நெக்ஸ்ட்டு கொஸ்டின் நம்பர் நைன்டீன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இஃப் ஆர் இஸ் ஏ ரிலேஷன் ஆன் ஏ செட் ஹேவிங் என் எலமெண்ட்டு தென் த நம்பர் ஆஃப் ரிலேஷன் ஃப்ரம் ஏ டு ஏ நம்பர் ஆஃப் ரிலேஷன் நோட் த பாயிண்ட் இப்போ ஹியர் ஆர்டர் ஆஃப் ஏ ஓகே ஆர்டர் ஆஃப் ஏன்னு போனாலும் சரி என் ஆஃப் என்ஆஃப்ஏ என்ஆஃப்ஏவ் மனி எலமெண்ட் ஹேவிங் என் எலமெண்ட்டு என்ஆஃப்இ சீக்குவென்ட்டு என் எலமெண்ட் திரும்பவும் என் ஆஃப் என்ஆஃப்ஏிக் அகேன் நீங்கள் போட்டு பாருங்கள் என் எலமெண்ட்டு இப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் ரிலேஷன் கண்டுபிடிக்க ஃபார்முலா உனக்கு தெரியும் டூ பவர் ஓகே என்ஆஃப்ஏ க்ராஸ் இன்ட்டு என்ன ஃபார்முலா பண்ணுவோம் ஓகே ஸோ தட் இஸ் இதுக்கு ப்ரிவியஸ்லாம் நம்ம இதுக்கு ப்ரிவியஸ் நம்ம என்ன படிச்சிருப்பேன் டூ பவர் எம்என்னுன்னு படிச்சிருப்பீங்க தட் இஸ் ஏ மீனிங்காக இப்போ டூ பவர் என்ஆஃப்ஏ இன்ட்டு என்ஆஃப் பி ஸோ என்ஆஃப்ஏட நம்பர் ஆஃப் எலமெண்ட் வந்து எம் எலமெண்ட் என் எலமெண்ட் அதனால் டூ பவர் எம்என்னுன்னு சொல்லியிருப்பேன்

கரெக்டாக அப்படியே ஒன் பை ஒன்றை செக் பண்ணுங்கள் ஃபோர்த் ஒன் பாருங்கள் ஒன் கம்மா த்ரீ ஒன் கம்மா த்ரீ கண்டிப்பாக பேர் வரும் டூ கமா ஃபைவ் டூ கமா ஃபைவ் எஸ் பேர் டூ கமா ஃபோர் டூ கமா ஃபோர் ஃபோர் எலமெண்ட் இருக்கா பேசிக்காக இதை எப்படி கண்டுபிடிக்கிற சாஃப்ட் மெத்தண்டாக இங்கே இருக்க எலமெண்ட்ஸ் எல்லாமே ஃபர்ஸ்ட் எலமெண்ட் எல்லாமே செட்டு ஏல இருக்கானு பாருங்கள் ஒன் டூ டூ செவன் ஓகே இங்கே தான் செட்டு ஏல இருக்கா இல்லை ஓகே செவன் எலமெண்ட் பார்த்தீங்கன்னா செட்டு எக்ஸில் இல்லை அதே மாதிரி பார்த்தோம்னா ஃபோருன்ற எலமெண்ட் பார்த்தோன்னா ஒய்யிலும் கிடையாது ஓகே அப்போ டூ கம்மா ஃபோரும் செவன் கம்மா நைனும் டஸ்ட் நாட் பிலாங்ஸ் டு வாட்ஸ் மீனிங் எக்ஸ் க்ராஸ் ஒய் கண்டிப்பாக சப்செட்டாக இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது தஃபோர் இந்த டீ தான் என்னது நாட் ஏ ரிலேஷன்ஸ் நீ இதுக்கு முன்னாடி வேண்டாம் பேர் செக் பண்ணி பண்ணிப்பாரு ஃபஸ்ட் எலம்மெண்ட்டு ஒன்று ஒன்று த்ரீ த்ரீ ஃபைவ் கண்டிப்பாக அந்த செட்டுக்கு ஏரில் இருக்கா நெக்ஸ்ட்டு ஒன் த்ரீ ஃபைவ் செவன் செவன் ஒன் த்ரீ ஃபைவ் செவன் செட் பியில் இருக்கா அப்போ இங்கே இருக்க எல்லா பேரும் வந்து சப்சட்டாகப் எக்ஸ் கிராஸ் ஒய் இந்த கண்டிஷன் சாட்டிஃபேஷன் பண்ணும் அதே மாதிரி இதையும் பாருங்கள் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் ஓகே செட்டு ஏழு இருக்குது செகண்ட் நம்பர் பாரு ஒன் ஒன் த்ரீ த்ரீ ஃபைவ் ஒன் ஒன் த்ரீ ஃபைவ் ஸோ ஒய் இருக்குது இதுவும் எனது ரிலேஷன் சொல்லிடலாம் ஸோ அப்போ இங்கே நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா எக்ஸோட வேல்யூ ஒன்று அப்ளை பண்ணு அப்போ ஹியர் அப்படியே சைட்டை ரிலேஷன் போட்டு பாருங்கள் எக்ஸோட வேல்யூ நீ ஒன்று அப்ளை பண்ணினு வச்சுங்க அப்போ வாட்டே கன்க்ளூஷன்ஸ் ஒன்கம்மா த்ரீ கிடைக்கும் நெக்ஸ்ட் எக்ஸில் வழி டூ போட்டிங்கன்னா வாட்ஸ்அப் கண்டிஷன் டூ கம்மா ஃபோர் கிடைக்கும் எக்ஸசீக்வல்டு த்ரீ அப்ளை பண்ணியாக்கோம் த்ரீ கம்மா ஃபைவ் நெக்ஸ்ட்டு ஃபோர் கம்மா சிக்ஸு ஓகே ஃபைவ் கம்மா ஃபோர் கம்மா சிக்ஸு ஃபைவ் கம் டூ தானே ஃபைவ் கம்மா செவன் ஓகே இப்போ எதில் இருக்க பாருங்கப்பா எல்லாம் மட்டு ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் செட்டு ஏழில் இருக்கும் த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எல்லாம் பார்த்தீங்கன்னா எதில் இருக்குங்க செட் ஓகே செட் பியில் இருக்குங்களா ஸோ அப்போ ஹியர் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்க எல்லா எலமெண்ட்டும் இதில் இருக்கும் ஓகே யூ அண்ட் செட் பியில் கண்டிப்பாக டெஃபினேட்டாக இருக்கும் யூ அண்ட் சில்ட்ரன் ஓகே ஸோ மறக்காமல் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணிவிடுங்க தேங்க்யூ